Thank you, sir. Yeah, welcome, sir. Is everyone there? Hello. Yeah, it is audible, sir. Audible. இந்த வொர்க்ஷாப் வந்து எப்பவுமே ஒரு இன்டராக்டிவான வொர்க்ஷாப்பா இருக்கும். நான் சொல்றது நான் கேக்குறேன். ஆ சார். கேக்குற எல்லாருமே பேசுங்க. அதான் என்ன பிரச்சனை இல்லை. கேக்குது சார். கேக்குறேன். இப்போ வந்து இது எந்த மாதிரியான வொர்க்ஷாப் நீங்க உங்களுக்கு முன்னாடியே ஏதாவது சொன்னாங்களா? கேக்குறேன். பேசுங்க எல்லாரும். நம்ம இப்ப போலாம் தெரியுதா உங்களுக்கு? நீங்க பேசினதான் என்ன தேவை என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு போக முடியும். கேக்குதா எல்லாருக்கும்? என்ன மாதிரியான அப்புறம் வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப் பத்தினா நான் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச்சஸ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் மிஸ்டர் இசிங்ராஜா வந்து அவர் வெப் டெவலப்பர், அது மட்டும் இல்லாமல் கிராஃபிக் டிசைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதெல்லாம் பண்ணுவோம். இப்போ வந்து நாங்கள் வந்து ஸ்பார்க் அகாடமி பத்தி கொஞ்சம் டெக்னிக்கல் அவேர்னஸ் ஈவெண்ட், இந்த டெக்னிக்கல் அவேர்னஸ் ஈவெண்ட் எதுக்காக அப்படின்னா இப்போ நீங்க எல்லாமே ஃபைவ் இயர்ஸ் தானே? ஆமா தானே? ஆமா இல்ல தேர்ட் இயர்ஸ் சார். மிக்ஸ்டு செகண்ட் இயர் தேர்ட் இயர்ஸ். இப்போ நீங்க வந்து வேலைக்கு ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க என்ன வொர்க்குக்கு ஜாயின் பண்ண போறீங்க? ஆஸ் எ டெவலப்பரா இல்ல டெஸ்டிங்கா இல்ல வந்து என்ன ஃபீல்டுக்கு போக போறீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? நீங்க ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டீங்க, அவங்க வந்து எந்த ரோல்ல அவங்க உட்கார பண்ண ஒரு ஐடியா இருக்காங்க? புரியல இருப்பேன். டெவலப்பர் ஓகே. டெவலப்பர்லயும் நிறைய இருக்காங்கல்ல, வெப் டெவலப்பர், ஆண்ட்ராய்ட் ஆப் டெவலப்பர், பைத்தான் டெவலப்பர், மிஷின் லேர்னிங், உங்களுக்கு
தெரியும் சொல்றது முன்னாடி வந்து சொல்றது ரொம்ப நல்லது. யாருக்கு எதோ தெரியும் அப்படின்னா முன்னாடி வந்து சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யாருக்கா ஏதாவது தெரியும்னா கொஞ்சம் ஷேர் பண்ணலாம், நல்லா இருக்கும். அதை பத்தி நம்ம கொஞ்சம் நிறைய பேசலாம். இருக்கீங்களா எல்லாரும்? சொல்லுங்க. சரி ஓகே, நம்ம வந்து இப்போ நம்ம டெக்னிக்கல் அவேர்னஸ் ஈவெண்ட் பத்தி போயிடலாம். நம்ம டெக்னிக்கல் அவேர்னஸ் ஈவெண்ட் எதுக்காக நம்ம நடத்துறோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம காலேஜ் முடிச்சிட்டோம், செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் அவங்க கூட வச்சிருந்தேன். நீங்க இப்போ ஒரு கம்பெனி இன்டர்ன் போறீங்களோ இல்ல ஒரு கம்பெனி வேலைக்கு போறீங்களோ, அந்த கம்பெனியை பத்தி நீங்க என்ன எதிர்பார்த்துருக்கீங்க, என்ன ரோல் கொடுப்பாங்க, நம்ம வந்து டெவலப்மெண்ட் ஃபீல்ட்ல போகணுமா, இல்ல டெஸ்டிங் ஃபீல்ட்ல போகணுமா, இல்ல டிசைனிங் ஃபீல்ட்ல போகணுமா அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லுங்க. நிறைய கம்பெனில மூணு பாட்டா பிரிச்சிருப்பாங்க, ஒன்னு டிசைனிங் ஃபீல்டு, இன்னொன்று டெவலப்பிங் ஃபீல்டு, இன்னொரு டெஸ்டிங் ஃபீல்டு. இந்த மூணு ஃபீல்ட் தான் ஏதாவது இடத்துல அவங்க போடுவாங்க. இது எம்என்சி கம்பெனியா இருந்தா, ஸ்டார்ட் அப் கம்பெனியா இருந்தா அப்படின்னா இருக்காது. நீங்க வந்து டிசைனிங் போனாலும் டெவலப்மெண்ட் கத்துக்கலாம், டெவலப்மெண்ட் போனாலும் டிசைனிங் கத்துக்கலாம், டெஸ்டிங் போனாலும் டெவலப்மெண்ட் டிசைன் போர்ட் கத்துக்கலாம். இதுதான் ஸ்டார்ட் அப்க்கும் எம்என்சிக்கும் இருக்க வித்தியாசம் அப்படின்னு பாக்கலாம். இப்ப டெக்னிக்கல் அவேர்னஸ் ஈவெண்ட் எதுக்காக நீங்க ஒரு கம்பெனி போயிட்டீங்க, போனதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு டெவலப்பரா இருக்கீங்க, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆண்ட்ராய்டு டெவலப்பரா இருக்கீங்க, நீங்க உங்ககிட்ட சர்டன் குவாலிட்டிஸ் இருக்கணும், இதுதான் அந்த சர்டன் குவாலிட்டிஸ் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் சொல்ல போகிறோம். இதை நீங்க கத்துக்கிட்டா இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருந்தா மட்டும்தான் அந்த ஃபீல்ட்ல மூவ் ஆக முடியும், அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். இப்படி போனா தான் நல்லா இருக்கும், க்ரோத் நல்லா இருக்கும், உனக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், அடுத்தடுத்த போக்குக்கும் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றத நாங்கள் பாருங்க. சர்வீசஸ்லாம் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறோம் அடுத்த சைடு நான் சொல்கிறேன். எங்கள் டீம் மொத்தம் 15 பேர் இருக்காங்க. இது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான், ஜிஎஸ் கம்பெனி சொல்லி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான். இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியை பற்றி நம்ம கடைசி இருக்க சைஸ்லாம் பேசுவோம். நீங்கள் நல்லா கவனிங்க ஓகேங்களா? இப்போ நம்ம சர்வீசஸ் பற்றி பார்க்குறோம். இந்த சர்வீசஸ்லாம் இது இப்போ வந்து ஆப் டெவலப்மெண்ட்ல நாங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆண்ட்ராய்டில் ஜாவா, ஃப்ளட்டர், ரியாக்ட், ஃபோட்டோவா அப்படின்ற மாதிரி வெப் டெவலப்மெண்ட், எச்டிஎம்எல், சிஎஸ்எஸ், புட்ஸ்டாப், ஜேக்வெரி, ஆங்குலர், ஜேஎஸ், பிஹெச்பி, எஸ்கியூஎல் அப்படின்ற மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங், எஸ்இஓ, எஸ்எம்எம், எக்ஸ்எம்எம். உங்களுக்கு என்னோட ஸ்லைட்லாம் தெரியுதா? ஹலோ சார், இன்னும் ஸ்லைடு தெரியலையா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லாம் சார் தெரியுதா? அடுத்தது மிஷின் லேர்னிங் பண்ணுறோம்னா, டென்சர் ஃப்ளோ, அப்புறம் வந்து மேட்லேப், அப்புறம் கூகுள் க்ளவுட், இதெல்லாம் பண்ணிக்கிறோம். முக்கியமான கேள்வி, நம்ம எதுக்கு புதுசா படிக்கிறோம், சொல்லுங்க.
இப்ப நம்ம எதுக்கு படிக்கணும் பார்த்தா, ஒண்ணு வந்து நம்ம நம்ம கத்துக்கணும்ன்றதுக்காக படிக்கிறது சார். இன்னொன்னு வந்து நம்ம கத்துக்கிட்டத வச்சு ஏர்ன் பண்றது சார். யோசிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குக்கிங் எடுத்துக்கோங்க. ஒரு வீட்டில் சமையல் செய்கிறாங்க, மம்மி சமையல் செய்கிறாங்க அப்படின்னா, மம்மி சமையல் செய்கிறதால தான் இப்போ வந்து நீங்கள் வெளில ஏன்னா சென்னையில் போய் நீங்கள் தங்கிட்டு படிச்சுருந்தீங்க, ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது, உங்கள் ஹெல்த்துக்கும் பாதிப்படும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ வீட்டில் சமையல் செஞ்சு பண்ணுறதுனால உங்கள் ஃபேமிலி இருக்கவங்க எல்லாருமே ஹெல்த்தியாக இருப்பாங்க, ஓகேங்களா? இது இதுதான் ஹெல்த்தி ஒரு ஹாபிட். இப்போ இந்த ஹெல்த்தி வந்து எப்படி நம்ம வந்து இதுக்குள்ள ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து புதுசா படிக்க படிக்கிறது நம்ம மைண்ட் வந்து என்கேஜா இருக்கும். என்ன புதுசா இருக்கு புதுசா இருக்கு, நம்ம புதுசா பாத்தீங்கன்னா படிச்சுட்டே இருக்கோம், அதனால நம்ம பாடி ஆக்டிவா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற சேலஞ்சஸ் எல்லாமே வைட் ரேஞ்சா இருக்கும், நம்ம பிராட் மைண்டா யோசிப்போம், சேலஞ்சஸ் அக்செப்ட் பண்ணி ஈஸியா கிளாரிஃபை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் புதுசா படிக்கிறது வந்து யாரா இருந்தா ரொம்ப நல்லது அப்படின்னா, மனசு ரொம்ப குழப்பமா மைண்ட் ரொம்ப குழப்பமா இருக்கும் பாத்துக்கீங்க, சில பேத்துக்குலாம் அவங்களாம் வந்து புதுசா படிச்சா ரொம்ப நல்லது. அது வந்து ஒரு குரூப் தெரப்பின்னு சொல்றாங்க, இல்ல புதுசா எதுன்னா படிங்க. அது இப்ப நீங்க படிச்சாலே உங்களுக்குள்ள இருக்க உங்களுக்கே தெரியாத அன்னோன் பொட்டன்ஷியல்ஸ் ரிலீஸ் பண்ணும், அதனால புதுசா படிக்கிறது அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் பண்ணுங்க, இது ஓப்பன் டோர்ஸ் அப்படின்னா கதவை திறப்போம் அப்படின்றதெல்லாம் அர்த்தம் கிடையாது. ப்ரோக்ராமிங்னா இப்ப நீங்க உங்க ப்ரோக்ராமிங் தான் ப்ரொமோஷன் கிடைக்கும், அப்புறம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் பத்தி ஏதாவது கதையிலா இல்ல ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த மாதிரி நீங்க இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்தீங்க உங்களுக்கு வந்து சைடு இன்கமா அது உதவும். அப்புறம் வெப்சைட் டிசைனிங், அதுக்கப்புறம் எஸ்ஏ ரைட்டிங், இதெல்லாம் வந்து பார்ட் டைம் ஃப்ரீலான்சர்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போறதுக்கு உதவும். இதுக்காக நீவா படிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அடாப்டபிலிட்டி, மூணாவது வந்து அடாப்டபிலிட்டி. அடாப்டபிலிட்டினா என்னன்னா அந்த சூழ்நிலை தகுந்த நம்ம மாத்திக்கலாம், புதுசா நம்ம கத்துக்கிட்டோம், நம்ம ஒரு ஃபீல் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படின்னா எப்படி சொல்றது, நம்ம அந்த இடத்துல நம்ம தான் அவங்க யார் இல்லாமல் வந்தாலும் நமக்கு வந்து எல்லாம் பிரச்சனை கிடையாது, நம்ம பர்ஃபெக்டா இருக்கலாம், யாரும் நம்ம எதுவும் சொல்ல போறது, அந்த இடத்துல ஒரு அடாப்டர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்றாங்க, இப்போ ஒரு நீங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கீங்க, அந்த சிஇஓ மாதிரி புது சிஇஓ வராங்க அப்படின்னா அவங்க ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, அதான் நீங்க அந்த எம்ப்ளாயி பயப்படுவாங்க. ஏன் அந்த எம்ப்ளாயி பயப்படுறாங்கன்னா, இப்போ வந்து பழைய சிஇஓட்ட அவங்க வந்து நிறைய பேசியிருக்கான், அவரை பற்றி தெரிஞ்சிருக்கோம், அதனால அவங்க வந்து அதுல ரூட் போல் கண்டுபிடிச்சு அவங்க ஈஸியா எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கும். இவ்வளவு புதுசு அவனை பத்தி தெரியாது அப்படின்ற இதுல அவனால இதுதான் பண்ண முடியாது, சர்வை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும். இதுவே நீங்க வந்து பர்ஃபெக்டா லேர்ன் பண்ணிருக்கேன், அவங்க கேட்டு கேட்க மாட்டாங்க, பர்ஃபெக்டா போகிறேன் அப்படிங்கிறது தான் சார், பர்ஃபெக்டா இருக்கான், என்னோட வேலைதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னா அந்த வேலை அந்த இடத்துல தகுந்த மாதிரி அவங்க வந்து உங்ககிட்ட ஈஸியா அடாப்ட் ஆகும், நீங்கள் அது ஈஸியா அடாப்ட் ஆகும். இப்ப இது வந்து இன்னும் அடாப்ட் ஆகும். அதுக்கப்புறம் லைக்கபிலிட்டி, லைக்கபிலிட்டி தான் ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு ஒர்க் தெரிஞ்சுட்டு நீங்க ப்ரோக்ராமிங் நல்லா பண்றீங்க, அதான் ஓகே, அதான் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த சுத்திக்கு உங்களுக்கு அது தெரியாம உங்களுக்கு மட்டும் ஒரு சில விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கு, அதெல்லாம் லைக் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்க கிளாஸ்ல யாருக்காவது புதுசாக ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கோம், தெலுங்கு மலையாளம் அந்த மாதிரி இருக்கும், அந்த அவங்களுக்குலாம் ஈஸியாக நீங்க அட்ராக்ட் ஆகுங்க, ஓகேங்களா? அதே மாதிரி எம்ப்ளாயி எம்ப்ளாயி மைண்ட் செட்ல வந்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த ஆபீஸ்ல பிரிண்டர் டோக்கன் ஆயிருக்கு அப்படின்னு போகும்போது அந்த பிரிண்டரை நீங்க சரி பண்றீங்க, ஒரு கம்ப்யூட்டர் ஃபார்வர்ட் பண்றீங்க, இதெல்லாம் வந்து பேசிக் விஷயம் தான். இந்த விஷயத்த தெரியாத ஒரு மாதிரி தெரிஞ்சவே நீங்க காட்டுறீங்கன்னா அது வந்து மற்றவங்க வந்து உங்களை பிடிக்கிறது, இந்த லைக் கேட்டி நாளாக இருக்கும். இது வந்து உங்க கூட உங்க மேல இந்த ரெஸ்பெக்ட் இன்க்ரீஸ் பண்ணும். அப்புறம் உங்களுக்கு கூட இருக்கவங்க எல்லா பாட்டியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு இன்டர்வியூ போறீங்கன்னா, டெல் மீ சம்திங் அவுட் ஆஃப் யுவர் ரீசன் அப்படின்னு கேட்டாங்க, ரொம்ப சந்தோஷம் நினைச்சிட்டு சூப்பரா நீங்க ஆன்சர் பண்ணலாம். நம்மளுக்கு ரெசியூம் இதாவது நிறைய நம்ம சொல்லலாம், உங்களை பத்தி சொல்லலாம், ஃபேமிலி பத்தி சொல்லலாம், அதுக்கப்புறம் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லலாம், இன்டர்ன் பத்தி சொல்லலாம், அப்புறம் நான் ஒர்க் பண்ண ஒர்க்கே சீக்கிரமா எப்போ நான் இமேஜின் பண்றேன், அதுக்கப்புறம் நான் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பா பண்ணணும், இதுக்கப்புறம் நான் பண்ற ஒரு பிசினஸ் வேற மாதிரி ஐடியாஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லலாம்.
டெல்லிங் அவுட் சம்திங் அவர் நாட் அ மேரேஜ் ஸ்ட்ரீம் அப்படின்னு பாருங்க. இதுதான் அஞ்சாவது, சாரி நாலாவது. அதுக்கப்புறம் ரிலவன்ட், ரிலவன்ட் தான் எந்த மாதிரின்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரோக்ராமிங் மாதிரி போகலாம். இப்ப சாவை பத்தி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஓகே, இப்போ புதுசா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சாலும் அதை பார்க்கும் போது இது ஒரு புதுசு மாதிரி தெரியும், மனசு நிறைய தெரியும். ஏன்னா அதுல இருந்த ஒர்க் ஃப்ளோவும் இதுல இருக்க ஒர்க் ஃப்ளோ ஒண்ணுதான். அதனால வந்து ஒரு நாள் ஈஸியா வந்து கேதர் பண்ணிட்டு பர்ஃபெக்டா எடுத்து போக முடியும். ஜாவா தான் சரி, பைதான், எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பண்ணாலும் அது புதுசா பார்த்தோம்னா கடைசி வெளியே கொண்டு போட்டு ஈஸியா நீங்க பிரேக் த்ரூ பண்ணுறதுனால இதனால டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் வந்து நீங்க ஈஸியா வந்து புரிஞ்சுக்கீங்க, ஈஸியா எடுத்து போகலாம். இதுதான் வந்து இப்படி இதனால புதுசா படிக்கும் நான் சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? ஆ ஓகே சார். இந்த புதுசா படிக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட், இப்போ நம்ம இப்படி எல்லாம் படிக்கிறது நம்மளே எல்லாமே வரும். ஏர்ன் பண்றதா சரி, நிறைய கம்பெனிஸ் ஆஃபீஸா இருந்தாலும் சரி, ஃப்ரீலான்சிங்கா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து தனியா கால் பண்ணுவாங்க. அதனால வந்து லேர்ன் பண்ண லேர்ன் மட்டும் தானா பண்ணிட்டே இருங்க, உங்களுக்கு தானா தெரியும் ஏர்னிங்ஸ் எல்லாமே வந்து ஓகேங்களா. அடுத்து ப்ராஜெக்ட் பிளானிங். இப்ப நீங்க ஃபைனல் இயர்ஸ் எல்லாருமே ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க, அவர் தான் பண்ணிருக்கீங்க எல்லாருமே. ஃபைனல் இயர் சார் இல்ல சார், தேர்ட் இயர்ஸ்ல, தேர்ட் இயர்ல ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ண சொல்லுவாங்க சார். ஃபைனல் இயர்ஸ் இல்லையா? ஃபைனல் இயர்ஸ் இல்ல, ஒரு தேர்ட் இயர்ஸ் அந்த சார். ஆமா சார், செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் மட்டும் சார். ஆ சரி ஓகே, இப்ப மினி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டீங்களா? இப்போ வந்து நீங்க ப்ராஜெக்ட் பண்ணும்போது சில சில ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கீங்க, அது என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் யாராவது சொல்ல முடியுமா? ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம் அப்படின்னா போயிட்டு, ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு சென்டர்ல போயிட்டு நம்ம வந்து கொடுத்துட்டு காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு வரலாம். ப்ராஜெக்டா ப்ராஜெக்ட்ஸும் தனியாக பிளானிங் இருக்கு. ஏன்னா நீங்க இப்போ பண்ற ப்ராஜெக்ட்ஸ் தான், நீங்க வந்து ஒரு கம்பெனி போறதா வேலைக்கு போறதா சரி, இல்ல நீங்களாவது தனியாக ஒரு ஓன் கம்பெனி ஆரம்பிக்கிறதாலும் சரி, நீங்க போட்டுட்டா அந்த ப்ராஜெக்ட் சரி இப்படியான ஒரு ஃப்ளோர் எடுத்துட்டு போகணும், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னா இருந்தாலும் எடுத்துட்டு போகணும். இப்போ இருந்தால்தான் அது வந்து எந்த ப்ராப்ளமும் வராது, பர்ஃபெக்டா இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் பத்தி பார்த்தேன், ஒரு ப்ராஜெக்ட் ஒரு பிளானிங் எடுத்துக்கணும் அப்படின்னா ரெக்குயர்மெண்ட் ஆஃப் பிசினஸ் பிளானிங் டெவலப்பிங் எக்ஸிக்யூட்டிவ். ஓகேங்களா? ஒரு பெண்ணும் தேவரும் அது இருந்தா போதும் அப்படின்றதுலிஸ் சும்மா நம்ம வந்து அந்த பொருளை வாங்கினா கூட பரவாயில்ல, அதை பத்தி இது தேவை இது தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சு வச்சுக்கிட்டா புரிஞ்சு வச்சுக்கிட்டதா ரெக்குயர்மெண்ட் அனாலிசிஸ். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம், ஏதோ ஒரு யாராவது ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம், அதை பத்தி சொல்லுங்க. யாராவது ஒரு ஒரே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி சொல்லுங்க. ஹலோ, யாரும் மினி ப்ராஜெக்டோட அவங்களோட இது டைட்டில் மட்டும் சொல்லுங்க, எனக்கு ப்ராஜெக்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அவங்க டைட்டில் மட்டும் சொன்னா போதும், யாராவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம். சரி நானே சொல்லவா? ஸ்டூடண்ட்ஸ் இன்டராக்ட் வித் கெஸ்ட், அவங்க வந்து பண்ண நிறைய क्वेश्चंस கேட்டிருக்காங்க. எவ்வளவு பேர் குரூப்ல இருக்கீங்க? சார் வாய்ஸ் ஒரு மாதிரி இறைச்சல கேக்குது சார், கிளியரா கேக்கல சார், என்ன கேக்குது புரியல சார். அது நீங்க சொன்னீங்கனா உங்களுக்கு தெரியும் சார். கைண்ட்லி செக் இட் யுவர் சைடு, எனி இஷ்யூ? நோ. Hello, do you hear me now? Clearly? Yes, audible sir, you may continue, no issue. Okay, okay, now requirement analysis and planning, developing, executing, etc. Now, we have to do the mini projects in college, mini projects. What is the mini project? வீல் சேர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு மினி ப்ராஜெக்ட் நான் பண்ணேன். ஓகேங்களா? அந்த வீல் சேர் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தேவை, அதாவது ஒரு
அட்ரீனல் போர்டு, அப்புறம் வந்து இல்ல ராஸ்பெரி பை, ஏதாவது ஃபர்ஸ்ட் ஒரு சிபிஎஸ் சிப்செட் அது அது ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாம். அதுக்கப்புறம் வந்து பிரெட் போர்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான வந்து இரும்பு பொருள், அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ், இதெல்லாம் வந்து எனக்கு இதான் ரெக்கமெண்ட். நான் ஃபர்ஸ்ட் ஒரு பிளான் பண்ணிக்கிறேன் எனக்கு இதெல்லாம் தேவை அப்படின்ற மாதிரி ஒரு நோட் எழுதிட்டேன். அப்புறம் பிளானிங்ல வந்து நான் என்ன பண்ணுவேன், இதெல்லாம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறோம், பேப்பர் ஒர்க் பேப்பர் ஒர்க் பண்ண போறேன், நான் இதெல்லாம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறேன், எக்ஸிக்யூட் பண்ணி இதை வந்து இப்படி கோட் பண்ணலாம், இதுக்குள்ள இந்த மாதிரிலாம் நடக்கும், இந்த மாதிரி கோட்லாம் இருக்க வரலாம், இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இதை எடுத்து போடுறேன், அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் எடுத்து இருக்க வரலாம். நமக்கு வந்து இப்போ வந்து புதுசாக வந்து நான் என்ன பண்ண போறேன், இப்போ டிரைவ் அவங்க வந்து இதை பிடிச்சிருந்தாங்க, அதாவது வீல் சேர்ல உட்காந்து இருக்கவங்க அவங்க எல்லாம் பிடிச்சிருந்தாங்கன்னா அந்த வீல் சேர்லயே வந்து அவங்க டிடெக்ட் பண்ணி இது அவங்க பிடிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வருது, அந்த ஆல்கோஹால் கண்டென்ட் எல்லாம் இருக்கிறது அப்படின்றது எல்லாம் தனித்தனியாக கோடிங் எடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தேன், இவ்வளவுதான் இவ்வளவு பிளானிங் பண்ணி அது டெவலப் பண்ண ஆரம்பிச்சேன். அது வந்து எந்த மாதிரின்னா இதுல எல்லாத்தையும் சேர்த்து இந்த எல்லாத்தையுமே சரி ஃபர்ஸ்ட் கோடிங் எடுத்து அதுதான் போர்ட்ல வந்து எம்போர்ட் பண்ணி அப்புறம் செக் பண்ணி பர்ஃபெக்டா வருதான் பார்த்து அப்போ டெவலப் பண்ணி ஃபுல்லா முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கு அப்புறம் டெஸ்டிங் பண்ணிட்டு அது ஃபுல்லா வந்து நான் என்னோட ப்ராஜெக்டை தான் எக்ஸிக்யூட் பண்ணேன். இவ்வளவுதான் இப்படிதான் கரெக்ட், இப்படிதான் ஒரு ப்ராஜெக்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும், இது மாதிரி ப்ராஜெக்ட் பிளானிங்லாம் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் பிளானிங் எதுக்காக அப்படின்னா நீங்க இப்போதுலேருந்து இந்த ப்ராஜெக்ட் பிளானிங்க வந்து உங்களுக்குள்ள நீங்க எடுத்துக்கிட்டாதான் புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க வந்து ஒரு கம்பெனிக்குள்ள போனாலும் சரி வேற இடத்துக்கு போனாலும் சரி ஒரு ப்ராஜெக்டா இப்படிலாம் அனலைஸ் பண்ணி இப்ப எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ளோ வச்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரிதான் நீங்க எடுத்துட்டு போயாலும் யூஸ் கேஸ் மாதிரி இது எல்லாமே நீங்க எடுத்துக்கோங்க. அதனால இந்த மாதிரிதான் ஒரு ப்ராஜெக்ட் பிளானிங் பண்ணி ஆகும். ஓகே சரி, ஃபர்ஸ்ட் நான் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பத்தி நான் பேசுறேன். இது வந்து ஒரு டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் தான், டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் நம்ம வந்து இப்போ வந்து நான் படிச்சதுக்கு அப்புறம் அங்க போட்டு என்ன மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும், எவ்வளவு வாங்குவோம் அப்படின்றத தான் நான் பார்க்க போறேன். ஓகேங்களா, அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பத்தி ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா, ஏதாவது ஐடியாஸ் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? இன்ட்ராக்ட் பண்ணுங்க, நல்லா இருக்கும், ஜாலியா பேசுங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. UI UX டிசைன், அப்புறம் டெவலப்மெண்ட், அப்புறம் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஒயர் ஃப்ரேமிங் அப்படின்னா என்னது அர்த்தம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஒரு கிராஃபிக் டிசைனா என்ன சொல்லுவாங்க, இப்போ ஒரு ஷாம்பு கம்பெனி வந்து ஒரு ஷாம்பு பாட்டில் தயாரிக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு கிராஃபிக்கை டிசைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் ஷாம்பு பாட்டில் வந்து பாட்டில் இந்த மாதிரி தான் வந்து ஷேப்ல இருக்கணும், யூ ஷேப்ல இருக்கணும், வி ஷேப்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஷாம்பு பாட்டில் டிசைன் பண்ணுவாங்க. டிசைன் பண்ணிட்டு அதுல இருக்க லோகோ வந்து செக் பண்ணுவாங்க, அதுல இருக்க இன்னைக்கு லேபிள் செக் பண்ணுவாங்க, மூடி பர்ஃபெக்டா செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம்னா அவங்க வந்து ஒரு எக்ஸிக்யூட் டெஸ்டிங்க்கு ஒரு ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் ஒரு சாம்பிள் ப்ராடக்டை உருவாக்குவாங்க. அதே மாதிரி தான் எந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணாலும் சரி, வெப் டெவலப்மெண்ட் இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஒயர் ஃப்ரேமிங்கிற ஒரு கான்செப்ட் போவாங்க. இந்த ஒயர் ஃப்ரேமிங்கிற கான்செப்ட் வந்து என்னன்னா, இப்போ வந்து நம்ம வந்து நோட்டி நம்ம ரெக்கமெண்ட் அனாலிசிஸ் ஸ்கேனிங் எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க, அதை விட அட்வான்ஸ்டா ஒயர் ஃப்ரேமிங் வேற எதுவுமே கிடையாது, லைக்கா அட்வான்ஸ்டு. என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஒரு நம்மளோட ஆப் இதெல்லாம் பார்த்துருக்கீங்க, ஆப் வெப்சைட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்துமே அவங்க வந்து ஒரு டிசைன் போட்டு வச்சிருப்பாங்க, இப்படிதான் சைனின் பேஜ் இருக்கும், இப்படிதான் ஒரு பட்டன் இருக்கணும், இப்படிதான் வந்து ஒரு ஃபேஸ்புக்கோட பட்டன் இருக்கணும், அப்புறம் வந்து உள்ள டேஷ்போர்ட் உள்ள போனதுக்கப்புறம் யூசர்ஸ்லாம் அந்த இடத்துல இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்கால் பண்ணுறதெல்லாம் இருக்கும். இது ஃபுல்லாக டிசைனர் ஃப்ரெண்ட்லி, நீங்கள் டிசைனர் தான் எல்லாமே டிசைன் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, இது இது பேர் தான் ஒயர் ஃப்ரேமிங். வேறு எதுவுமே இல்லை, ஒயர் ஃப்ரேமிங் தான் பெருசாக நினச்சிக்கிறாங்க. ஒயர் ஃப்ரேமிங்க்கு தனித்தனி டூல்ஸ் இருக்கு. டூல்ஸ்னா என்னமா, ஃபிக்மான்னு ஒரு டூல் இருக்குது, ஸ்கெட்சின்னு ஒரு டூல் இருக்குது, ஒயர் ஃப்ரேமிங் நிறைய டூல் இருக்கு, அடாப் இல்லஸ்ட்ரேட்டர் நிறைய டூல் இருக்கு. இந்த டூல்லாம் யூஸ் பண்ணி ஒயர் ஃப்ரேமிங் வாங்க. ஒரு ஒரு கம்பெனிலையும் ஒயர் ஃப்ரேமிங், அதாவது ஒரு யூஎக்ஸ் டிசைனர் இருப்பான், அந்த யூஎக்ஸ் டிசைனர் வந்து ஒரு டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்க்கு கொண்டு போவாங்க, அதாவது டெவலப்பர் கிட்ட கொண்டு போவாங்க. அந்த டெவலப்பர் வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு பார்த்து சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரிலாம் எடுத்து வர முடியும் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இல்லைன்னா எடுத்து வர முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த ஒயர் ஃப்ரேமிங் பர்ஃபெக்டாக இருக்கு ஓகே அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்தது டெவலப்மெண்ட் போவாங்க. இதுதான் வந்து ஒயர் ஃப்ரேமிங் கான்செப்ட். அடுத்து
யூஐ யூஎக்ஸ் டிசைன். இப்போ வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம் வயர் ஃப்ரேம், அது வந்து யூஎக்ஸ். யூஐன்ற யூஐ யூஎக்ஸ் அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னா, யூஐனா யூசர் இன்டர்ஃபேஸ், யூஎக்ஸ்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம முன்னாடி பார்த்தோம் வயர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், அதுல வந்து அனிமேஷன் ஆட் பண்றதாலும் சரி, இந்த பட்டன் கிளிக் ஃபங்க்ஷன் ஆட் வைக்கிறதாலும் சரி, இல்ல ஒரு டிராக் அண்ட் ட்ராப் பண்றதாலும் சரி, அது வந்து யூசர் வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க, இதுல எப்படி யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். வேற எதுவுமே கிடையாது. இப்போ யூசர் இன்டர்ஃபேஸ்னா, இப்போ யூசர் யூஎக்ஸ்க்கு அப்புறம் யூசர் இன்டர்ஃபேஸ்ல ஆண்ட்ராய்டில் வந்து எக்ஸ்எம்எல்ல டிசைன் பண்ணுவாங்க, அதாவது ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோல எக்ஸ்எம்எல்ல டிசைன் பண்ணுவாங்க. இது வெப்பால வந்து HTML, CSS, JavaScript, jQuery இதெல்லாம் யூஸ் பண்ணி யூஐ டிசைன் பண்ணுவாங்க. இது இதுதான் வந்து வெப் டெவலப்மெண்ட்ல யூஐ, ஆண்ட்ராய்டாகவும் எக்ஸ்எம்எல் இதெல்லாம். இதுதான் வந்து ஆண்ட்ராய்டுக்கும் இதுக்கும் வித்தியாசம், யூஐ யூஎக்ஸ். அடுத்தது நம்ம வந்து யூஐ முடிச்சாச்சு, யூஎக்ஸ் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணோம், டெவலப்மெண்ட் பண்ணோம். டெவலப்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அனலைஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எடுத்துருப்போம், இந்த ஆப் ஒர்க் பார்க்குமா, இந்த மாதிரி மேப் வியூ போட்டால் இந்த மேப் வியூவில் பர்ஃபெக்டாக வந்து எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது வந்து அனாலிசிஸ் பிளானிங். அனாலிசிஸ் பிளானிங்னா, இப்போ வந்து நம்மள்ட்ட எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கா, ரெக்குவயர்மெண்ட் மீன்ஸ் இப்போ டெவலப்பர் வந்து ரெண்டு டெவலப்பர் இருக்காங்க, இந்த ரெண்டு டெவலப்பர் இருந்தால் ஒரு ரெண்டு மாதத்தில் முடியும், இன்னொரு நாலஞ்சு டெவலப்பர் இருந்தால் இன்னொரு ஒரு மாதத்துலேயே முடியும் அப்படின்ற மாதிரி தான் அனாலிசிஸ் பிளானிங். அடுத்தது யூஐ யூஎக்ஸ் டிசைன் வந்து நம்ம அதை டிசைன் பண்ணுறோம். அடுத்த டெவலப்மெண்ட்ல வந்து பேக் எண்ட், அப்புறம் ஏபிஐன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போனோம்னா ஏபிஐ தான் மேக்ஸிமம் பாக்ஸ் இருக்கும், எதுவுமே இருக்காது, ஏபிஐ தான் மேக்ஸிமம் பாக்ஸ் இருக்கும். அந்த ஏபிஐ யூஸ் பண்ணி தான் வெப் டெவலப்மெண்ட் சரி, ஆப் டெவலப்மெண்ட் சரி, பைதான், ஜாங்கோ ஃபிரேம் ஒர்க் எல்லாத்துக்கும் அந்த ஏபிஐ இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதனால் நீங்கள் ஏபிஐ பற்றி கற்றுக்கணும். அதுக்கப்புறம் டெஸ்டிங்னு ஒரு டெஸ்டிங் ஃபேஸஸ் இருக்கும். நம்ம டெவலப்மெண்ட் பண்ணால் மட்டும் கட்டாது, இந்த டெவலப்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணுதா, இந்த ஃபங்க்ஷனை ஹிட் பண்ணால் இந்த அடுத்த ஸ்டேஜுக்கு போதா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். அதுக்கப்புறம் ஜேசான், ஜேசான் ஃபார்மேட்டு, அப்புறம் எம்பிபி மெத்தட், எம்பிசி மெத்தட் அப்படின்ற மாதிரி கம்பெனியில் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டில் தான் கொண்டு போவாங்க. எம்பிபி எம்பிசி மெத்தட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வந்து நான் ஒரு விதமாக கோடிங் எழுதுவேன், இப்போ வந்து எனக்கு என்னோட ஜூனியர் பையனாக இன்னொரு விதமாக கோடிங் எழுதுவோம், என்னோட சீனியர் இன்னொரு விதமாக கோடிங் எழுதும், அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு எம்பிபி எம்பிசி மெத்தட் ஒன்று கொண்டு வராங்க. எம்பிபி எம்பிசி மெத்தட் அப்படின்னா என்னன்னா, மாடல் வியூ கண்ட்ரோலர், மாடல் வியூ ப்ரெசென்டர். இந்த மெத்தட் வந்து நான் எழுதுனா பின்னாடி ஒரு டெவலப்பராக இருந்தாலும் சரி, எனக்கு முன்னாடி விஷயமே டெவலப்பராக சரி, யார் வந்து ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க, அதுக்கு எதாவது சேஞ்சஸ் பண்ணணும் சேஞ்சஸ் பண்ணி மாட்டிப்பாங்க, இதுதான் இருக்கும். இதுதான் எம்பிபி எம்பிசி மெத்தட், ஜேசான் ஃபார்மெட்டு இதெல்லாம் இருக்கும். அடுத்து டெஸ்டிங் ஃபேஸில் நம்ம என்ன பண்ணுறோம், டெஸ்டிங் ஃபேஸில் இந்த ஃபங்க்ஷன் இதெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். டெஸ்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிளைண்ட் கொடுத்த ப்ராஜெக்டாக பர்ஃபெக்டாக நம்ம டெலிவர் பண்ணி டெப்ளாய் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இதுதான் வந்து அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் நம்ம பண்ண போகிறோம். இந்த அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் ஒரு கம்பெனியில் போகிறீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டா புரியும். இதுக்கு வந்து நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு, நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. நீங்க எதை பத்தி கவலை பண்ணுறாங்க, நீங்க டெவலப்மெண்ட் டீம் வந்தீங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட், நிறைய கம்பெனிஸ் இருக்கு டெவலப்மெண்ட்டுக்காக. டிசைனிங் பொறுத்தவரைக்கும் அந்த கம்பெனில ஒரு ஆள், ரெண்டு பேர், மூணு பேர் தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. ஆனால் டெவலப்மெண்ட் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க டெவலப்மெண்ட்டுக்கு எதுவுமே ஒரு கோடிங் கத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கோடிங் கூட விளையாடுங்க, ஜாலியா இருக்கும். எதுவும் கோடிங் கூட ஜாலியா விளையாடுங்க, நீங்க படிச்சீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. இதுலதான் டெவலப்மெண்ட். அடுத்தது பைத்தான். இப்போ அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கும், உங்களுக்கு கெரியர் க்ரோத்தும் நிறையவே இருக்கும். நீங்கள் டெவலப்மெண்ட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் போனீங்க அப்படின்னா, நாட் ஓன்லி அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட்டு, அப்புறம் வந்து பைத்தான் ஜாங்கோ ஃபிரேம்வொர்க்கு, அப்புறம் வந்து வேற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது மாதிரி நிறைய இமர்ஜிங் டெக்னாலஜிஸ் இருக்குது. நமக்கு தெரியாமல் இன்னும் நிறையவே இருக்குது. நான் விஷயம் வேணும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது மாதிரி இருக்காங்க. டெவலப்மெண்ட்டுக்கு மேக்ஸிமம் போக ட்ரை பண்ணுங்க சரிங்களா. அடுத்தது பைத்தான். பைத்தான் பொறுத்தவரைக்கும் அதில் இருக்க டேட்டா டைப்ஸு, ஸ்கிரிப்ட்ஸு, பிளாட்ஸு, லைப்ரரிஸ், கண்ட்ரோல் ஃப்ளோ, கோ டேட்டா ஸ்ட்ரக்சர், ஃபைல்ஸ், மாடல்ஸ், எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங், நீங்கள் இதெல்லாம் இங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க கரெக்டாக. ஜாவா இதெல்லாம் படிச்சிருக்கும் போது நீங்கள் பைத்தான் வந்து ஈஸியாக இதெல்லாம் நீங்கள் ஜாவா படித்தாலே போதும். பைத்தான் வந்து அதோட நீங்கள் ஒரு 100 லைன் கோடிங்கில் ஜாவா எழுதுனா பைத்தானில் ஒரு 10 நிமிஷம் முடிச்சிடும். அதுதான் பைத்தான். பைத்தானை பொறுத்தவரைக்கும் நம்ம இதில் படிக்கிறப்போ இல்லையா, பைத்தான் வந்து சும்மா ஃபஸ்ட்டு பேசிக் தெரிஞ்சுங்க. பேசிக் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃப்ரேம் ஒர்க் தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க் உள்ளது, அந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி வெப் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட் எண்டில் HTML CSS இருக்கும், ஆனால் பேக் அண்ட் ஃபுல்லாக பைத்தான் தான் இருக்கும். உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், வெப் டெவலப்மெண்ட் அவ்வளோ உங்களுக்கு கஷ்டமாகவே இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். பைத்தான் ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க்லாம் ஈஸியாக கற்றுக்கணும். இப்போ வந்து அதுக்காக நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது. பெங்களூர்னா இது வந்து எமர்ஜிங் டெக்னாலஜிஸ்,
இதெல்லாம் ஈஸியா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் வந்து நீங்க ஈஸியா இது பண்ணலாம். ஹேக்கர் ஒர்க் அப்படின்ற மாதிரி பண்ணலாம். இதெல்லாம் வந்து இயர்லி 14 lakh தரானுக்கு பைத்தான் ஜாங்கோ ஃபேமஸ் தெரிஞ்சுதான் எடுக்கலாம். அப்ளிகேஷன் டெவலப் பண்ண ஆவரேஜ் மந்த்லி ஆவரேஜ் இயர்லி சேலரி வந்து 3.5 lakhs தான். ஆனா பைத்தான் போர்ட் வரைக்கும் 14 lakh தரானு போகும். அதெல்லாம் பைத்தான் நல்லா நீ கத்துக்கோங்க, தப்பே கிடையாது பைத்தான் போர்ட் வரைக்கும். அடுத்த மிஷின் லேர்னிங் பத்தி வந்து மிஸ்டர் இசைக்கராஜ் வந்து எடுப்பாரு. இன்னும் நல்லா இருக்கு ஓகேங்களா. ஆண்டர்ப்ரினர்ஷிப் பத்தி கடைசியா ஒரு ஸ்லைட் வந்து எடுக்கிறேன். மிஷின் லேர்னிங் பத்தி வந்து இசைக்கராஜ் எடுப்பாரு. கேக்குது சார். செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் சார். சார் பைத்தான் வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல வரும் சார். ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் இயர்ல வந்துரும் சார். சோ பைத்தான் நாலேஜ் உங்களுக்கு இருக்கு இல்லையா? ஆ இருக்கு. எஸ் சார். சோ மெஷின் லேர்னிங் கிளியர் பண்ணிட்டீங்களா? கிளியர் பண்றேன் சார். அப்போ என்ன சார், இப்போ வந்து ஒரு மிஷினுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறது, நம்ம கற்றுக் கொடுத்து அது மூலயமா இன்புட் கொடுத்தா அது என்ன அவுட் கொடுத்துறது பார்க்குறது சார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா ஆக்ட் லைக் ஹியூமன் சார். ஹியூமன் மாதிரி ஆக்ட் பண்ண வைக்கிறது சார். ஹியூமன் மாதிரி ஆக்ட் பண்ண வைக்கிறது. ஆ ஓகே. அப்போ மிஷின் மிஷின் லேர்னிங்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ஏன் டிஃப்ரெண்ட்? நீங்க சொன்ன ரெண்டு பாயிண்டுமே கரெக்ட் தான். ஆனா நான் கேக்குற டிஃபரன்ஸ் புரியுதா? சார் புரியுது சார். சரி ஓகே. நம்ம மிஷின் லேர்னிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில கான்செப்ட் எல்லாம் பார்த்துக்கலாம். ஏ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் ஓகேங்களா? ஓகே. அதுக்கு முன்னாடி இன்டெலிஜென்ஸ்னா என்ன, இன்டெலெக்சுவல்னா என்ன? கைஸ் ஆர் யூ தேர்? இன்டெலெக்சுவல் பேசுங்க நல்லா இருக்கும். சார் பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஏதோ குர குரம் சத்தம் கேக்குது சார். யா ஓகே ஓகே ஓகே. பாரு பாரு பாரு. ஓகே. எஸ் சார். ஓகே சார். ஓகே. இன்டெலிஜென்ஸ்னா என்ன, இன்டெலெக்சுவல்னா என்ன? எஸ் சார். டபுள் ஓகே. நான் சொல்லட்டுமா? ஆ சொல்லுங்க சார். ஆ ஓகே. இன்டெலிஜென்ஸ் அப்படின்னாக்கா இப்போ உங்களை வந்து ஒரு கையில ஒரு பேனா கொடுத்து புக் எழுத சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன என்ன பண்ணுவீங்க? இல்ல ஒரு கதை எழுத சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு நோட் எடுப்பீங்க, ஒரு பேனா எடுப்பீங்க, ரைட்? எஸ் சார். ஆமா சார். ஆ ஓகே. அந்த நோட் எடுக்கணும், பேனா எடுக்கணும்ன்றது உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏதாவது எழுதணும்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் பென் தேவை. ஓகே. அந்த ஏதாவது எழுதணும்னா பேப்பர் பென் வேணும்ன்றது தெரியுது. ஆனா அந்த பேப்பர் பென் வேணும்ன்றது நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க? எங்க கத்துக்கிட்டீங்க, எப்படி கத்துக்கிட்டீங்க? முன்னாடி யாராவது செஞ்சிருக்கிறது அந்த ரெஃபரன்ஸ்ல அப்படி? அப்படி இல்ல, நமக்கு இதான் பேனா அப்படிட்டு சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருவாங்க, ரைட்? இதான் நோட் அப்படின்றது சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருவாங்க. நோட்னா நோட்ல எழுதுறதுக்கு பேனா தேவைப்படும் அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருப்போம், ரைட்டா? தட் மீன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாமே சின்ன வயசுல இருந்து நிறைய கத்துருப்போம், ரைட்டா? ஆமா சார்.
ஓகே அந்த கத்துக்கிட்ட விஷயம் இன்டராக்டிவ் பண்ணுங்க ஓகேங்களா. அது கத்துக்கிட்ட விஷயங்களை நம்ம வச்சு வச்சு வச்சுதான் இது வரைக்குமே நம்ம காலேஜ் படிச்சுட்டு இருக்கோம் ரைட். ஒரு விஷயம் பண்றோம் ரைட்டா. அந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாமே இன்டெலிஜென்ஸ் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட். இன்டெலக்சுவல் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ வந்து நான் வந்து உங்களை ஆர்டிகிள் எழுத சொல்றேன், நீங்க என்ன பண்றீங்க நோட்டையும் பேனாவையும் எடுக்கிறீங்க ரைட்டா. ஆனா இன்டெலக்சுவல் பர்சன்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா அந்த கதையவே எழுதுவாங்க. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஓகே. ஸோ இப்போ இது வந்து மனுஷங்களுக்கு, இதே மிஷினுக்கு வந்து மிஷினை வந்து நான் வந்து ஒரு ஒரு ஆக்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் மிஷினுக்கு சொல்லி தரணும் ரைட்டா. எப்படி சொல்லி தரலாம்? மிஷினுக்கு என்ன தெரியும் ஆக்சுவலா பேசிக்கா? பைனரி என்னென்ன இருக்கு? சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ கம்பைலர் லாங்குவேஜ் இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆ சார் தெரியும் சார். ஓகே கம்பைலர் லாங்குவேஜ் என்ன பண்ணும்? கம்பைலர்ல வந்து ஃபுல்ல அந்த கோடிங்னா ஃபுல்லாவே வந்து இது பண்ணிட்டு தான் சார் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த கோடிங் வந்து எந்த லாங்குவேஜ்ல இருக்கும்? நீங்க எழுதுற கோடிங் எந்த லாங்குவேஜ்ல இருக்கும்? கமன் அண்டர்ஸ்டாண்ட் லாங்குவேஜ் சார். ஆ ஓகே தட் மீன்ஸ் இங்கிலீஷ் ரைட்டா? எஸ் சார். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆல்ரெடி சேவ் ஆயிருக்கிற ப்ரீவியஸ் டேட்டா ஓகேங்களா? ஓகே சார். நான் அந்த டேட்டாவை ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணனும் ரைட்டா? ஆமா சார். ஓகே கேக்குதுங்களா இல்ல விட்டு கேக்குதா? இல்ல சார் கரெக்டா கேக்குது. சொல்லுங்க. ஓகே ஓகே. நான் அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணனும் ஓகேங்களா? அந்த டேட்டா ஃபர்ஸ்ட் நான் அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணனும் அப்படினாக்கா எனக்கு நான் அப்பதான் என்ன தேவைப்படுது? டேட்டா சயின்ஸ் அப்படிங்கற ஒரு ஃபீல்ட் எனக்கு தேவைப்படுது. அது டேட்டா சயின்ஸ் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, எஜுகேஷன், இட்ஸ் எஜுகேஷன் அபவுட் டேட்டா ஓகேங்களா. அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஈச் டாப் டு பாட்டம் இருக்கிற எல்லா டேட்டாவையும் நான் வந்து அனலைஸ் பண்ணிடுவேன். அனலைஸ் பண்ணி இந்த டேட்டாக்கு இந்த அவுட்புட் கொடுத்தா இப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி என் டேட்டாஸ் என்கிட்ட நிறைய இருக்கும் ஓகேங்களா. இது வந்து டேட்டா சயின்ஸ் அப்படின்ற ஒரு இதுல வரும் ஓகேங்களா. ஓகே சார். ஓகே அந்த டேட்டாவை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னாக்கா மிஷினுக்கு இன்டெலிஜென்ஸ் கொடுப்பேன் ரைட்டா. அதுக்கு முன்னாடி என்ன வருதுனாக்கா மிஷின் லேர்னிங் கான்செப்ட் வருது. இப்போதான் மிஷின் லேர்னிங் அப்படின்னாக்கா இதுல வந்து மூணு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு சூப்பர்வைஸ்டு, அன்சூப்பர்வைஸ்டு, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். கேக்குதுங்களா? ஓகே. இப்போ சூப்பர்வைஸ்ட் அப்படின்னாக்கா இப்ப நான் வந்து என் ஒரு டேட்டா இருக்கு. இப்ப நான் ஓகே மிஷின் லேர்னிங்ல வந்து டேட்டா வந்து டேட்டான்னு சொல்ல மாட்டாங்க, லேபிள் டேட்டான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இப்ப என்கிட்ட ஒரு லேபிள் டேட்டா இருக்கு. சூப்பர்வைஸ்டு மிஷின் லேர்னிங் அப்படின்னாக்கா இந்த ஒரு இன்புட்டுக்கு இதுதான் அவுட்புட் அப்படின்ற மாதிரி எனக்கே தோணும் இல்லையா, எனக்கே ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இல்லையா. இப்ப 2+2=4 எனக்கு தெரியும் ரைட்டா. அப்படின்ற இதுல
அப்ப எனக்கு தெரியும் ரெண்டு இன்புட் கொடுத்து அவுட்புட் இதுதான் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கும்ல, அந்த மாதிரி கேசஸ் எல்லாமே சூப்பர்வைஸ்ட்ல வரும். ஓகேங்களா, சூப்பர்வைஸ்டு மிஷின் லேர்னிங் டைப்ல வரும். இதுல வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க, கிளாசிபிகேஷன் ரெக்ரெஷன் அப்படின்னு பிரிக்கிறாங்க. கிளாசிபிகேஷன் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, இப்ப சம் வெப்சைட்ல இருந்து உங்களுக்கு மெயில் மெயில் நோட்டிபிகேஷன் வரும், ஆனா சில இதெல்லாம் ஸ்பேம்ல உட்காந்துருக்கும் தெரியுமா, ஸ்பேம் மெயில்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அது எல்லாமே கிளாசிபிகேஷன்ல வரும். அது எல்லாமே அது எல்லாமே மிஷின் லேர்னிங் டைப் தான் அது. நெக்ஸ்ட் வந்து ரெக்ரெஷன், ஸ்டாக் மார்க்கெட்டிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஸ்டாக் மார்க்கெட்டிங் வெதர் ரிப்போர்ட்ல சொல்றாங்க இல்லையா, அது எல்லாமே ரெக்ரெஷன் டைப்ல வரும், அதுவும் மிஷின் லேர்னிங் தான். ஓகேங்களா, நான் சூப்பர்வைஸ்ட் அப்படின்னா பாஸ்ட் டேட்டாவை மட்டும் என்கிட்ட வந்து பாஸ்ட் டேட்டா மட்டும் இருக்கு, தட் மீன்ஸ் ப்ரீவியஸ் டேட்டா மட்டும் இருக்கு, ஆனா அதை வச்சு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது ரைட்டா சார். ஓகே, அந்த மாதிரி டைம்ல அந்த டேட்டா வச்சு என்ன பண்ணணும்னு தெரியாது, ஆனா எனக்கு இந்த டேட்டா எப்படி இன்புட் கொடுக்கு எப்படி இன்புட் கொடுக்குறதுன்னு தெரியாது, ஆனா அவுட்புட் கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு டேட்டா இருக்குது என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்குது. அந்த மாதிரி அந்த ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து நான் சூப்பர்வைஸ்டு. ஓகேங்களா, இப்போதைக்கு ட்ரெண்ட் செட்டிங்ல வந்து சூப்பர்வைஸ்டு லேர்னிங் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதனால இப்போதைக்கு இந்த பேசிக் நாலேஜ் மட்டும் இருந்தாலே போதும். நெக்ஸ்ட் டீப் லேர்னிங். ஓகே, மிஷின் லேர்னிங்ல வந்து என்ன அல்காரிதம் யூஸ் பண்றாங்க அப்படின்னாக்கா நியூரல் நெட்வொர்க் அல்காரிதம் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா, நம்ம பிரெயின் வந்து எதுல எதனால ஒர்க் ஆகுது, நியூரான்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, ஃபங்க்ஷன் செல், அதான் அது என்ன பண்ணும் நம்ம பாடியில. இப்போ நம்ம இப்போ எக்ஸாம்பிள் நான் கை தூக்குறோம் அப்படின்னாக்கா அது வந்து அதோட அதோட ஒர்க் பண்ணும் இல்லையா, லைக் அந்த மாதிரி தான். ஸோ அதே மாதிரி தான் நியூரல் நெட்வொர்க் அப்படின்ற மாதிரி ஒரு அல்காரிதம் மிஷின் லேர்னிங்ல யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் டீப் லேர்னிங்னு பார்த்துடலாம். நம்ம லேபிள் டேட்டா இருக்கு இல்லையா சார், ஓகே, அது என்ன பண்ணும்னாக்கா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்ஸ்அப் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் ரைட்டா. இப்போ வந்து குட் மார்னிங் குட் மார்னிங் நீங்க ரெண்டு பேருக்கு அனுப்பினீங்க அப்படின்னாக்கா நீங்க தேர்ட் பர்சனுக்கு குட் அப்படின்னு டைப் பண்ணும் போதே அந்த ஆட்டோ அந்த அந்த ரெக்கமெண்ட் பண்ணும் பார்த்தீங்களா, ரெக்கமெண்ட் பண்ணலாம் அதுல அதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா மார்னிங்னு வந்துடும் ரைட்டா. அப்ப அது என்ன பண்ணிருக்கோம் உங்க மொபைல், ஐ மீன் உங்க மொபைல்லயும் அந்த டீப் லேர்னிங்ற கான்செப்ட் தான் ஐ மீன் எல்லாத்திலயும் யூஸ் பண்றாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இப்போ ஓகே, இப்போ ரெண்டு டைம் குட் மார்னிங் குட் மார்னிங் நீங்க அனுப்பிட்டீங்க, இப்போ மூணா டைம் குட் அப்படின்னு அனுப்புறீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் மார்னிங் தான் நீங்க டைப் பண்ண போறீங்க அப்படின்றத அதை அனலைஸ் பண்ணி வச்சுக்கோம். ஓகேங்களா, புரியுதா உங்களுக்கு? இது கேள்விப்பட்டிருக்கீங்க, இது பாத்திருக்கீங்களா, நீங்களே பாத்திருக்கீங்களா? நெக்ஸ்ட் சாரி மறுபடியும் சொல்லுங்க. அந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்றது ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம், ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் தான், அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் மிஷின் லேர்னிங் தான். ஓகேங்களா, சரி ஓகே. டேட்டா, ஓகே டேட்டா சயின்ஸ் சொன்னா இல்லையா, அது உள்ள என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுதுன்றதை மட்டும் சொல்லிடுறேன். ஓகேங்களா, பிக் டேட்டா, பிக் டேட்டா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, பிக் டேட்டா என்னது, பிக் டேட்டா என்னது அளவுக்கு வளரல. ஓகேங்களா, ஆனா இப்ப வந்து இருக்கிற எல்லார்ட்டையுமே மொபைல் போன்ஸ் இருக்கு அப்படின்னும் போது நம்ம ஈவன் நம்ம யூஸ் பண்ற அமேசான் பிளிப்கார்ட்டே நிறைய டேட்டாஸ் கிட்டத்தட்ட 1 பில்லியன் டேட்டாஸ் கிட்ட வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. அந்த டேட்டாஸ் எல்லாம் வச்சு என்ன பண்றாங்க, இப்ப இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நார்மல் பர்சன் நான் அமேசான்ல போயிட்டு ஷூ ஷூ சும்மா ஜஸ்ட் சர்ச் பண்றேன்னு வச்சுங்களேன், என்னோட டேட்டாஸ் வந்து அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகே, இந்த ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து இவங்க வந்து இது பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது நான் அந்த ஜிமெயில் நான் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணிருப்பேன், என்னோட டேட் ஆஃப் பர்த் என்னோட ஏரியா எல்லாமே கொடுத்துருப்பேன் ரைட். அப்ப அது அந்த இங்க அந்த டேட்டாஸும் சேர்ந்து அவங்களுக்கு போயிடும். கிளியரா? ஓகே, சோ அப்ப என்ன பத்தின டேட்டாஸ் அவன் எடுத்து வச்சிருப்பான், ஆனா நான் வந்து ஷூ வாங்கியிருக்க மாட்டேன், ஆனா அவன் நான் என்ன பண்ணுவான், என்ன என்ன பண்ணுவான், நெக்ஸ்ட் நான் வேற வெப்சைட் போகும்போது எனக்கு வந்து அந்த இடத்துல ஷூவை வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவான். கிளியரா? அப்போ என்ன வந்து நான் ஒன்ஸ் நான் இது பண்ண ஒன்ஸ் நான் வந்து அவன் லாகின் பண்ணி ஒரு இது ஆக்டிவிட்டி பண்ணி ஆக்டிவிட்டி பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா என்ன வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருவான். இதுதானே எல்லா இடத்துலையும் நடக்குது.
கரெக்டா சொல்ல வரட்டு. ஓகே அதுதான் டேட்டா. ஆமா ஓகேங்களா. ஆக்சுவலா இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் டேட்டா எல்லாருக்குமே ஓகேங்களா. சரி ஓகே, டேட்டா சயின்ஸ்க்குள்ள என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுறது மட்டும் சொல்லிடுறேன். பிக் டேட்டா, பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ், பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ், ஸ்பீச் ஆடியோ ப்ராசஸிங், டெக்ஸ்ட் டு ஸ்பீச், கம்ப்யூட்டர் விஷன், என்எல்பி, டீப் லேர்னிங், மிஷின் லேர்னிங், ப்ரிடிக்டிவ் அனாலிசிஸ், ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், லீனியர் அல்ஜிப்ரா, டேட்டா மைனிங், டேட்டா அனாலிசிஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா விசுவலைசேஷன் அண்ட் டேட்டா கிளாசிஃபிகேஷன், இது எல்லாமே டேட்டா சயின்ஸ்க்குள்ள வர கான்செப்ட்ஸ் தான். இது எல்லாத்துக்குமே வெளியில் வந்து ஒர்த் வேற லெவலில் போயிட்டு இருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாமா, இதுதான் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப், இது எல்லாமே ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான் ஓகேங்களா. அதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லை. இப்ப நான் ஒரு என்கிட்ட ஒரு பென் இருக்கு அப்படின்ட்டு நான் ஒரு பென் ஷாப் வச்சிருக்கேன், என்கிட்ட இந்த மாதிரி நான் கம்மி வலையில பென் தரேன் அப்படின்ட்டு நான் வாட்ஸ்அப்ல சும்மா ஸ்டேட்டஸ் போட்டாலே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பாங்க பரவாயில்லையே எந்த அளவுக்கு பென்ல விற்கிற அப்படின்ற மாதிரிட்டு ரைட்டா. அதே ஒரு சின்ன ஒரு விளம்பரம் தான் ரைட்டா. கைஸ் எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதா? ஹலோ. ஆ ஓகே எஸ் சார். ஓகே 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 ஓகே. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஃபர்ஸ்ட் வரது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். சர்ச் இன்ஜின்ஸ்னா என்னன்னா சர்ச் இன்ஜின் என்னது ஃபர்ஸ்ட்? கூகுள் சர்ச் இன்ஜின் சார். கூகுள் மட்டும் தானா, வேற என்ன வேறன்னு தெரியாதா? வேற என்ன இருக்கு? நம்ம ஆனா கூகுள் போடுவோம்ல, ஆனா கூகுள் தவிர டக் டக் கோ, யாகு, பிங் அப்படி நிறைய இருக்கு. எஸ் சார் ரைட்டா. ஓகே அது எல்லாமே சர்ச் இன்ஜின் தான். சர்ச் இன்ஜின் என்ன பண்ணும்? நமக்கு தேவையான டேட்டா சார் எங்கயோ எங்கயோ சேர்ந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கும் இல்லையா? ரைட் சார். ஓகே இப்போ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஆப்டிமைசேஷன் அப்படின்னாக்கா இப்போ என்னது நீங்க ஓகே HTML தெரியும், நீங்க CSS தெரியும் அப்படின்னு நீங்க இதை வச்சு ஒரு வெப்சைட் ரெடி பண்ணலாம் ரைட்டா? அந்த வெப்சைட்டை இப்போ வந்து நீங்க வந்து ஒரு அகாடமி வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை மாதிரி காம்படிட்டர்ஸ் வந்து நான் உங்க ஃப்ரெண்டே ஒரு அகாடமி வச்சிருக்காரு ஒரே ஏரியால வச்சு ஒரே ஏரியால வச்சுங்களேன், ஆனா அவரு வெப்சைட் வச்சிருக்காரு நீங்களும் வெப்சைட் வச்சிருக்கீங்க, ஆனா இப்ப கூகுள்ல போடும்போது அவர் வெப்சைட் டாப்ல வந்துச்சு அப்படின்னாக்கா நான் வந்து ஒரு ஸ்டூடெண்டா இருக்கேன் அப்படின்னாக்கா நான் வந்து கூகுள்ல போட்டோன்னே அவரோட வெப்சைட் ஃபர்ஸ்ட் வந்துருச்சு, நான் என்ன பண்ணுவேன் ஓகே இதை கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு நான் அவரோட அகாடமில போய் ஜாயின் பண்ணிப்பேன் ரைட்டா? ஆனா அந்த இடத்துல ஆனா நீங்களும் ஒரு அகாடமி வச்சிருக்கீங்க ரைட்? உண்மையான அதர் வெப்சைட்ல போயிட்டு அப்ரோச் பண்ணணும். நீங்க ஏதாவது இப்ப அமேசான் சர்ச் பண்றீங்கன்னு வச்சீங்களேன்ல ஆட் அப்படின்ற ஒரு பாத்திருக்கீங்களா? கூகுள்லயே மேல ஆட் காட்டும் ரைட்டா, பாத்திருக்கீங்களா? ஓகே அது எல்லாமே சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் தான். அது எல்லாமே பெய்டு மார்க்கெட்டிங் ரைட். அது எல்லாமே நம்ம அமௌண்ட் கட்டி சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்றது
ஆர்கானிக் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ச் இன் ஆப்டிமைசேஷன் மார்க்கெட்டிங்ன்றது பெய்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஹலோ, நெக்ஸ்ட் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். சோசியல் மீடியாஸ் நான் சொன்ன மாதிரி தான், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப், இது எல்லாமே ஃபேஸ்புக் சோசியல் மீடியாஸ் தான், சோசியல் மீடியா தான். இதில் நம்ம ஒரு பொருளை விற்கிறோம் அப்படின்னாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் எடுத்திருக்கேன் அப்படின்னு வச்சிங்களேன், நான் என்ன பண்ணுவேன், என்கிட்ட ஒரு நான் வந்து ஒரு ஷாப் வச்சிருக்கேன், அந்த ஷாப்புக்கு ரிலேட்டடான ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுவேன், ரைட்டா? அந்த பேஜில் என்னோட ஷாப் பற்றின ஒவ்வொரு போஸ்ட்டோ ஒரு இல்லை ஒரு ஆடோ கிரியேட் பண்ணி ரன் பண்ண அப்படின்னாக்கா, அது வந்து எப்படி சொல்றது, இப்ப தமிழ்நாடு ஏறி தமிழ்நாடு மட்டும் நான் டார்கெட் பண்றேன் அப்படின்னாக்கா, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த தமிழ்நாட்டில் ஃபேஸ்புக் யூஸ் பண்ற எல்லாருக்குமே அந்த ஆட் போகும், ரைட்டா? பாத்திருக்கீங்களா? நம்ம மொபைல் சம்மந்தம் இல்லாத சில ஆட்ஸ்ல வரும், பாத்திருக்கீங்களா? ஓகே, அதெல்லாம் எப்படின்னாக்கா இந்த இந்த ரீச் ஐ மீன் எப்படி சொல்ற இந்த ஏரியாவை டார்கெட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்ல வரும், ஓகேங்களா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு நல்லா ரீச்ல போயிட்டு இருக்குது என்னன்னாக்கா, ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராம் தான் நல்ல ரீச்ல போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் லிங்க்டின், அது வந்து ப்ரொஃபஷனல் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம், அது அதுல வந்து எப்படி சொல்றது மோஸ்ட்லி பிஸ்னஸ் ஆட்ஸ் மட்டும் தான் அதில் ரன் ஆகும். நெக்ஸ்ட் கண்டென்ட் மார்க்கெட்டிங். கண்டென்ட் என்னது, ஹலோ, வாட் இஸ் கண்டென்ட்? இப்போ பிராண்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காண்டி இந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங் நம்ம யூஸ் பண்றோம், ஓகேங்களா? பிராண்ட் அவேர்னஸ் அப்படின்னாக்கா, இப்போ நீங்க வந்து ஒரு 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 பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னாக்கா, அந்த பிசினஸ் பத்தின ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு போய் ரீச் அடைஞ்சா மட்டும்தான் உங்க பிசினஸ்க்கு ப்ராஃபிட், ரைட்? ஆமா சார். அப்போ அந்த மாதிரி டைம்ல என்னோட பிசினஸ் பத்தி நான் சொல்ற ஒவ்வொரு குவாட்டும் சரி, இல்ல நான் ரெடி நான் மேக் பண்ற ஒவ்வொரு 2D டிசைன்ஸும் சரி, இல்ல நான் ரெடி பண்ற வீடியோ எடிட்டிங்கும் சரி, இது எல்லாமே வேல்யூபிள் கண்டென்ட் தான், ஓகேங்களா? அந்த கண்டென்ட்டை வச்சு தான் மக்களுடைய ரீச் அடைய. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, இப்போ ப்ரூ காஃபி தூள் ஆட் பார்த்துருக்கீங்களா? நறுமணமும் சுவையும் சொல்லுவாங்க தெரியுமா? ஆனால் அந்த வேர்ட்ஸ் காண்டி தான், அந்த வேர்ட்ஸை பார்த்து நம்ம சில பேர் வாங்குவோம் தெரியுமா, நல்லா இருக்கும் போல அப்படின்ட்டு. ஸோ அந்தமாரி அந்த அந்த ஒரு சில வேர்ட்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா, கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல சார்? யா, ஆனா நம்ம எப்படி சொல்லுவோம், அந்த 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 பேஸ்ல உண்மையிலே உப்பு இருக்காது, எப்படி லோக்கலா சொல்லலாம், அப்படிதான் உண்மையிலே உப்பு இருக்கு, ஆனா நம்ம இருக்கா இல்லைன்னு செக் பண்றதுக்காண்டே அவன் ப்ராடக்ட் வாங்குவோம், ரைட்டா? ஸோ அது எல்லாமே அந்த கண்டென்ட், அந்த கொடுக்குற கண்டென்ட் பொறுத்து தான். ஸோ இது எல்லாமே. நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் ஒன் வந்து அஃப்லியேட் மார்க்கெட்டிங். அஃப்லியேட் மார்க்கெட்டிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நோ சார். அஃப்லியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னாக்கா, இப்போ வந்து என்கிட்ட ஒரு கிளாத் ஷாப் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு கார்மெண்ட் ஷாப் ஒன்று இருக்கு, அந்த ஷாப் வந்து ரன் ஆகலை அப்படின்னு வச்சுங்களேன், ஓகே? அந்த ஷாப்புக்கு வந்து எந்த ஒரு கஸ்டமருமே வர மாட்டாங்க. என் ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுறான், நான் வந்து உன்னோட உனக்கு சேல்ஸ் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான், ஆனால் எனக்கு நீ ஷேர் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான்னு வச்சுங்க, புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஓகே, ஆனால் என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து என்கிட்ட தான் ஷாப் இருக்கு, ஆனால் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஜஸ்ட் ஒரு லேப்டாப் மட்டும் தான் இருக்கு, லேப்டாப் இன்டர்நெட் சோர்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். அவன் என்ன பண்ணுவான், என்னோட பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெப்சைட் ரெடி பண்ணுவான். இ காமர்ஸ் வெப்சைட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இ காமர்ஸ் வெப்சைட் அப்படின்னாக்கா ஃபிளிப்கார்ட், அமேசான் மாதிரி இந்த ஆன்லைன்லேயே வாங்குறாங்க, ஆன்லைன்ல ப்ராடக்ட்ஸ் வாங்குறோம் இல்லையா, அதெல்லாம் இ காமர்ஸ் வெப்சைட் சொல்லுவாங்க, ஓகேவா? என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான், என்னோட ஷாப்புக்கு ஏற்ற மாதிரி அவன் வந்து இது ரெடி பண்ணுவான், ஒரு வெப்சைட் ரெடி பண்ணிட்டு அவன் ஜஸ்ட் ஒரு ஆட் ரன் பண்ணி விட்டான்னு வச்சுங்களேன், அதுலேருந்து இந்த மாதிரி நான் கிளாஸ்லாம் கம்மியாக கொடுக்க சேல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அப்படின்ற பட்சத்தில் நிறைய பேர் வாங்கினாங்க அப்படின்னாக்கா, அந்த வாங்குற ஒவ்வொரு கிளாத்துக்குமே அவனுக்கு அந்த வித்து கொடுக்குறாங்கள ஃப்ரெண்டு, அவனுக்கு வந்து இன்டர்மீடியேட் அவனுக்கு வந்து சம் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் போகும், ஓகேங்களா? இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணுற சமப்பெரிய பிளாட்ஃபார்ம் இது அஃப்லியேட் மார்க்கெட்டிங். இதுல வந்து இப்போதைக்கு அமேசான், ஃபிளிப்கார்ட், அப்புறம் இன்னும் ஒரு சில டபுலா அப்படின்னு ஒரு சில வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கு, அவங்களாம் ஃப்ரீயாவே அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கான சோர்ஸ் ரிசோர்ஸ் தராங்க, அதை நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம், இதுல இருந்து ஈஸியா மணி சீக்கிரமா ஏர்ன் பண்ணலாம், ஓகேங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் புரிஞ்சுதா? ஓகே, எஸ்இஓ சொன்ன மாதிரி தான், ஓகேங்களா? ஓகே, வெப் டெவலப்மெண்ட் பார்த்துடலாமா? பார்க்கலாம் சார். ஓகே, வெப் டெவலப்மெண்ட் என்னது, ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? ஓகே, ஃப்ரண்ட் எண்ட் என்ன, பேக் எண்ட் என்ன, ஃப்ரண்ட் எண்ட் என்ன, பேக் எண்ட் என்ன
ஃப்ரண்ட் எண்ட்னா யூசர் ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும் சார். ஓகே பேக் எண்ட் லாகின் ஆ ஓகே ஐ மீன் யூசர் ஆக்சஸ் பண்றதுக்கான அந்த வியூ ரைட்டா? எஸ் சார். ஓகே அந்த இப்ப நீங்க லாகின் குடுக்கறீங்க அப்படின்னாக்கா உங்க இமெயிலும் பாஸ்வேர்டும் போட்டு என்ன லாகின் பண்ண உள்ள போறீங்க அப்படின்னாக்கா ஒரு பேஜ் வரும் ரைட்டா? ஆனா அந்த லாகின் பண்ணி அந்த அந்த டேட்டா குடுக்குறீங்கல்ல மெயிலும் பாஸ்வேர்டும், பட் அது எங்கேயோ போய் சம் இடத்துல போய் ஸ்டோர் ஆகும் ரைட்டா? பட் அந்த ப்ராசஸ் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாது ரைட். ஆனா அந்த அந்த ப்ராசஸ் நடக்கு, ஆனா அந்த கண்ணுக்கு தெரியாத ப்ராசஸ் தான் பேக்கெண்ட் பேக்கெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வெப் டெவலப் பொறுத்த வரைக்கும் மூணே மூணு தான்ப்பா, ஒன்னு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், பேக் அண்ட் டெவலப்பர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு இருக்கு. ஃபுல் ஸ்டாக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஒண்ணுமே இல்ல, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் பண்ற வேலையை ஃபுல் ஸ்டாக்கர் பண்ணுவாங்க. ஃபுல் ஸ்டாக்கருக்கு ஆக்சுவலா ஒரு பேக் அண்ட் டெவலப்பருக்கு ஃப்ரண்ட் அண்ட் தெரியணும் அவசியம் இல்ல, ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் பேக் அண்ட் தெரியணும் அவசியம் இல்ல, ஆனா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஃப்ரண்ட் அண்ட் தெரியணும் பேக் அண்ட் தெரியணும். புரிஞ்சுதா? ஆ ஓகே சரி ஓகே. ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜஸ் ஓகே. ஃப்ரண்ட் அண்ட்ல நம்ம பாக்குற அந்த அந்த ஸ்கிரீன் இருக்கு இல்லையா, ஈவன் லேப்டாப் டெஸ்க்டாப்லையும் சரி லேப்டாப்லையும் சரி மொபைல் ஃபோன்லையும் சரி அது எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட்ல பண்ணது தான். ஓகேங்களா? அதுக்கு என்ன லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா HTML, CSS, JavaScript, Ajax, jQuery எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே இப்போ ரீசெண்டாக என்ன இப்போ ரீசெண்டாக என்ன ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு இதை பற்றி, அதை பற்றி ஏதாச்சும் அனாலிசிஸ் இருக்கா, அனாலிட்டிக்ஸ் இருக்கா? ரீசெண்டாக என்ன லாங்குவேஜ் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு? சார் நோ ஐடியா சார், நீங்களே சொல்லுங்கள் சார். யா ஓகே. ஜாவாஸ்கிரிப்ட், ஜாவாஸ்கிரிப்டில் ஆங்குலர், வியூ ஜேஎஸ், ரியாக்ட் ஜேஎஸ், நோட் ஜேஎஸ், எலக்ட்ரான் ஜேஎஸ் இதுதான் இப்போதைக்கு கரண்ட் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குற வெப் ஃப்ரண்ட் அண்ட் டிசைன்ஸ். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே இப்போ இதெல்லாம் இந்த ஜே இந்த இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ இதெல்லாமே டாப் லெவலில் இருக்குது அப்படின்னும் போது இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு நார்மலாக நீங்கள் இப்போ நீங்கள் காலேஜஸில் படிக்கிற HTML, CSS ரொம்ப பேசிக் கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். HTML, JS, JavaScript நீங்கள் காலேஜில் படிக்கிறீங்க இல்லையா? JS வச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபார்ம், ஒரு ஃபார்ம் வேலிடேட் பண்ணுறீங்கல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, இப்போ ஒரு ஃபார்ம் இருக்குது, ஒரு ஜிமெயிலில் ஒரு 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 ஃபீல்டு இருக்குன்னு வச்சிங்களேன், அது ஜிமெயில் என்டர் பண்ணுற ஃபீல்டில் உங்கள் மொபைல் நம்பரை போட்டால் அக்செப்ட் பண்ணுமா? நோ சார், அக்செப்ட் பண்ணாது. ஓகேங்களா? அப்போ அந்த இடத்துல வந்து இப்போ ஜிமெயிலுக்கான ஃபார்மேட்டே ஒன்று இருக்கும், சம் கேரக்டர்ஸ் அட் போட்டிருப்பாங்க, அடுத்தது என்ன டொமைன் அது போட்டிருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல போய் நீங்கள் 10 digit ஃபோன் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த ஃபீல்டு எடுத்துக்காது. ஏதோ சம்திங் யாராவது காட்டும் இல்லையா, தப்பாக பண்ணியிருக்கீங்க மாற்றி மாடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி யாராவது காட்டும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வேலிடேஷன் அப்படி இல்லாமல் ஜாவாஸ்கிரிப்ட்ல பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரண்ட் எண்டில் ரியல் டைமாகவே நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தரும். ஓகேங்களா? அதனால தான் ஜாவாஸ்கிரிப்ட் எல்லாமே மூவ் ஆகிட்டு இருக்காங்க. இதில் வந்து இப்போதைக்கு நான் சொன்னது எல்லாமே அந்த ரியாக்ட், ஆங்குலர், Vue.js இது எல்லாமே இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிற ஒரு இது. நெக்ஸ்ட்டு பேக்கெண்ட், பேக்கெண்ட் கேக்குதா? ஓகே பேக்கெண்ட் டெவலப்மெண்ட், பேக்கெண்ட்னா நான் சொன்ன மாதிரி தான், இதில் வந்து எப்படி சொல்றது கண்ணுக்கு தெரியாத ஒரு ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இதில் வந்து மோஸ்ட்லி டேட்டா பேஸ், பைத்தான், ஜாவா இதெல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. டேட்டா பேஸ் என்னது சார்? கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இன் தி ஃபார்ம் ஆஃப் டேபிள்ஸ். ஓகே. ஓகே டேபிள்னா டேபிள் அந்த ஓகே. இப்படி இப்போ நீங்க சொன்னீங்க டேபிள்ல ஒரு டேட்டாஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா டேபிள்ல எந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும், ரோஸ் அண்ட் காலம்ஸா உட்காந்துருக்கும் ரைட்டா? ஓகே. அப்போ ஒவ்வொரு இதுமே ரோஸ் அண்ட் காலம்ஸா உட்காந்துருக்கும். ஓகே இது வந்து டேட்டா பேஸ் ஒன்று போய் சொல்லல, அந்த டேட்டா பேஸ்ல இருக்கிற டேட்டாவை நீங்க வெளியே மீன் ஃபெச் பண்ணி வெளியே கொண்டு வரதுக்கு இன்டர்மீடியட் லாங்குவேஜ் ஒன்று தேவைப்படும். ஓகேங்களா? அதுதான் ஸ்ட்ரக்சர் கூடிய லாங்குவேஜ் அது. ஓகே அது டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டா கொடுக்கறதுக்கு அந்த எஸ்கியூஎலுக்கு எஸ்கியூஎலையும் நீங்க கோட் பண்ணிச்சிருக்கல ஃப்ரண்ட் எண்டு அதையும் இன்டர்கனெக்ட் பண்றதுக்கு ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க, அதான் PHP. ஓகேங்களா? கிளியரா? எஸ் சார், சொல்லிவிட்டுறேன். ஓகே PHP. ஸோ PHP வச்சு நம்ம வந்து வெப் டெவலப்மெண்ட், வெப் டிசைன், ஸோ எல்லாமே பண்ணலாம். ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் கூட PHP பண்றாங்க அது. ஓகேங்களா? PHP இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜ். ஓகே ஓகே நெக்ஸ்ட். ஓகே லாஸ்ட் ஒன், CMS தெரியுமா, கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இப்போதைக்கு வெளியில வந்து யாரும் வெப்சைட் எல்லாம் பண்றது இல்லப்பா, எல்லாருமே CMS எல்லாம் வெப்சைட் பண்ணிட்டு இருக்காங்க, ஈவன் கம்பெனில கூட. ஹலோ சார், அதுல எப்படி சார் பண்றது? ஓகே CMS அப்படின்னாக்கா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரியணும்னு அவசியமே இல்லை,
ஜஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும் இல்ல ஒரு ஆன்லைன் டூல் இருக்கும், அதுல டிராகன் எல்லாமே டிராக் அண்ட் டிராப் ஆப்ஷன்ஸ் தான் ஓகேங்களா. இப்ப யாருமே எப்படி சொல்றது, இப்ப நீங்க ஒரு உங்களை ஒரு வெப்சைட் பண்ண சொல்றாங்க அப்படின்னாக்கா நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் HTML டேக் ஓப்பன் பண்ணுங்க, அடுத்து டைட்டில் டேக் ஓப்பன் பண்ணுங்க, பாடி போடுவீங்க ரைட்டா, ஆரம்பக்கா எல்லா ஒவ்வொரு டைம் க்ளோஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு தேவையான ஒரு சின்ன ஒரு ஓகேங்களா. ஆனா உண்மையிலே ஒரு ஏழு நாள் ஒரு அவ்வளோ ஐ மீன் ஒரு வெப்சைட்டுக்கு அந்த அளவுலாம் யாரும் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க ரைட்டா. ஸோ அது அதை ரீப்ளேஸ்மெண்ட் அந்த டைமை சேவ் பண்ணுற டைம் எஃபிஷியன்ஸ்க்காண்டி தான் சிஎம்எஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துருக்காங்க. சிஎம்எஸ் அப்படின்னாக்கா கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஓகேங்களா. நமக்கு ப்ரோக்ராமிங் பற்றின கோடிங் நாலேஜ் எதுவுமே இல்லைனாலுமே ஒரு வெப்சைட்டை நம்மளால மேக் பண்ண முடியும் ஓகேங்களா. அதுக்கு வெளியில டிமாண்ட் நிறைய போயிட்டு இருக்கு. இதுல வந்து நான் ஒரு சம் பிளாட்ஃபார்ம் மட்டும் சொல்றேன் யூஸ் பண்ணீங்க, வேர்ட் ப்ரெஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேர்ட் ப்ரெஸ் இல்ல இல்ல ஆக்சுவலா இது நானே சொல்றது ஸ்கிரீன் முடிஞ்சிருச்சு டாபிக் சொன்னீங்க சரியா கேக்கல சார் அந்த வேர்டு அப்படிங்களா. வேர்ட்பிரஸ் WORDPRESS வேர்ட்பிரஸ் ஜூம்லா மெஜெண்டோ இதை பத்தி ரிசர்ச் பண்ணி பாருங்க ஓகேங்களா. ஸோ இதை பத்தி எல்லாமே இது எல்லாமே சிஎம்எஸ் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வரும். இதுல இதுல வந்து நம்ம ஒரு வெப்சைட் ரெடி பண்றதுக்கு கிட்டத்தட்ட 1 hour போதும். இதுல போய் நம்ம இன்னைக்கு கோடிங்லாம் பண்ணிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. ஒரு வெப்சைட்ல வெப்சைட் பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸ் இருக்கு, ஸ்டாட்டிக் வெப்சைட் டைனமிக் வெப்சைட் தெரியுமா? எஸ் சார். ஸ்டாடிக் வெப்சைட் என்னது? அதுல இருக்க கண்டென்ட் மாறவே மாட்டாது. கேனட் அப்டேட் ஒன்ஸ் நீங்க கொடுத்து ஓகே ஒன்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படினாக்கா கடைசி வரைக்கும் அதே தான் இருக்கும். ஆனா டைனமிக் வெப்சைட் அப்படினாக்கா நீங்களே ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் பாக்குற யூசரே அவங்க கண்டென்ட் மாத்திக்கலாம் ரைட். டைனமிக் வெப்சைட்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து Facebook. Facebook வந்து உங்க நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் Facebook வச்சிருக்காரு, நீங்க ஒரு Facebook வச்சிருக்கீங்கனாக்கா ரெண்டு பேருக்குமே பேஜ் வேற வேற மாதிரி இருக்கும் ரைட்டா. ஆனா ஒரு ஸ்டாடிக் வெப்சைட் அப்படின்னாக்கா ஒரு ஃப்ரெண்டுக்கும் ஸ்டாடிக் வெப்சைட் நீங்க ரெண்டு பேரும் ஓபன் பண்ணீங்க அவரோட மொபைல் அதே தான் காட்டும், உங்களோட மொபைல் அதான் காட்டும் ரைட். ஸோ அவ்வளவுதான் இப்ப நான் சொல்ல வந்த டாபிக்ஸ் கவர்டு. ஸோ மிஷின் லேர்னிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வெப் டெவலப்மெண்ட் ஓரளவு உங்களுக்கு ஐடியா வந்துருக்கும் நினைக்கிறேன். என்ன நான் வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு கொஸ்டின்ஸா ரைஸ் பண்ணிருப்பேன் மோஸ்ட்லி ரைட்டா. ஸோ இதை பத்தின எக்ஸ்போஷர் இதுக்கப்புறம் நீங்க தான் பண்ணணும் ரைட். கொஞ்சம் எரிச்சலா இருக்கிற மாதிரி இருக்கு சார் வாய்ஸ். நீங்க சொல்ற அந்த வேர்ட் ஒழுங்கா சரியா கேக்கல சார். கேள்விப்பட்டதில்லை
பிசினஸ் பண்றதா சொல்றோம் ஆண்டர்பிரினர்ஷிப், அதாவது ஒரு சில தொழில் பண்றதா ஆண்டர்பிரினர்ஷிப் வேற எதுவுமே கிடையாது. ஆண்டர்பிரினர்ஷிப் தான் இது. சரி, இப்போ நான் இவ்வளவு கம்பெனி நம்ம போறோம், ஜாயின் பண்றோம், ஒர்க் பண்றோம், ஆனா நம்ம எதுக்காக ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து நம்ம வந்து போவோம், எதுக்காக ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து நிறைய பேர் எடுக்கிறாங்க ஆண்டர்பிரினர்ஸ், யாராவது உங்களுக்கு தெரியுமா? யாரெல்லாம் பாத்துருக்கீங்க? ஜாக் மா தெரியுமா உங்களுக்கு? ஜாக் மா தெரியும் பாத்தீங்களா? எலான் மஸ்க், டெஸ்லா கம்பெனி ஓனர். ஜாக் மா வந்து அலிபாபாவோட ஓனர், ஓகேங்களா? அவங்க எல்லாரும் ஆண்டர்பிரினர்ஸ் தான், ஒண்ணுமே கிடையாது. நம்ம இப்படி பண்ண முடியாது நினைச்ச விஷயத்தான் அவங்க பண்ணி காமிச்சாங்க. அதனால வந்து அந்த அந்த பிசினஸ் வந்து மார்க்கெட்டிங் எடுத்து வந்தாங்க, அதனால அவங்க சக்சஸ்ஃபுல் ஆனாங்க. அதே மாதிரி சக்சஸ் மட்டும் பாத்துருக்காங்க, நிறைய பீரியஸ் அவங்க சந்திச்சாங்க. ஜாக் மால நிறைய பீரியஸ் சந்திச்சிருந்தாரு. எலான் மஸ்க் அவரோட ஷிப்பை நொறுக்கி மேல போட்டு வெடிச்சு பல மில்லியன் கோடி லாஸ் ஆயிருக்கும். அதெல்லாம் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் தான். நாம வந்து சக்சஸ் மட்டும் பாடுறது ஆண்டர்பிரினர்ஷிப் கிடையாது, அந்த ஃபெயிலியர்ல இருந்து லேர்ன் பண்ணிக்கிறது தான் மேக்ஸிமம். இது ஆண்டர்பிரினர்ஷிப்ல முக்கியமான விஷயம். The future is created by what you do today, not tomorrow. நீங்க சிக்ஸ் மந்த்ஸ் செம்மையா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, உங்களுக்கு செவன்த் மந்த்லயே நீங்க 1 lakh சம்பாதிக்கணும், அதுதான் ஆண்டர்பிரினர்ஷிப். உங்க அந்த பிசினஸ்ல நீங்க வந்து டெக்னிக்கலாகவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், யாருக்கும் அடிச்சுக்க முடியாத அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்கு. அது எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடணுமோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த பிசினஸ் முன்னாடி எடுத்து போறது தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபியூச்சர் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த வார்த்தை சொல்றாங்க. நீங்க ஆனா அந்த டெய்லி ப்ராக்ரஸ் இருக்கும், சண்டே சாட்டர்டே அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம வந்து டெய்லி இருக்கும் அந்த ப்ராக்ரஸ் முன்னாடி எடுத்துட்டு போனா நம்ம வந்து முன்னாடி முன்னேற முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுதான் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப். இதெல்லாம் வந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து உடனே வந்துடாது. ஒரு பிசினஸ் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம், அதாவது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கார்மெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணோம், அந்த கார்மெண்ட்ஸ் வந்து முன்னாடி எடுத்து போட்டு சரி ஃபர்ஸ்ட் ஆன்லைன் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிசிக்கலா சேல் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஒரு கார்மெண்ட்ஸ் வச்சு பிசிக்கலா எல்லாருக்கும் கொடுத்துருவோம், அதுக்கு ஒரு வெப்சைட் கிடைக்கும், அதுக்கு ஆன்லைன்ல சேல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃபாரின் சேல் பண்ணுவோம், ஃபாரின் சேல் பண்ணி இந்த மாதிரிலாம் எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணி எடுத்துட்டு போனோம்னா வந்து ஒரு வருஷமும் நம்ம ஒரு முன்னேற்றம் எடுப்போம். அதுக்கு தான் ஆண்டர்பிரினர்ஷிப் எதுவுமே தெரியும். அந்த முன்னேற்றம் இருந்தே இருப்பதான் அந்த ஆண்டர்பிரினர்ஷிப். அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி என்னன்னா பார்க்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா எனக்கு இது தெரிஞ்சிருந்தா இது நல்லா இருந்திருக்கும், நான் இந்த இடத்துல வந்து நான் இந்த அசீவ் பண்ணிருக்கேன், இல்லைன்னா இதை வந்து நான் இன்னொரு பெஸ்டா பண்ணிருக்கேன். அது ஒரு எக்ஸசைஸ், நிறைய எக்ஸசைஸ் இருக்கு. என்ன ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து இஃப் அ நியூ எக்ஸசைஸ், எனக்கு இது தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி எக்ஸசைஸ் தான் இஃப் அ நியூ எக்ஸசைஸ். அதை வந்து எப்பவுமே ஒண்ணு வச்சுக்காதீங்க, இது தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்கு, நான் இந்த இடத்துல இது பண்ணிருக்க மாட்டேன், நல்லா பண்ணியிருக்கேன், சூப்பரா பண்ணிருக்கேன், இந்த கோடி வந்து எனக்கு இப்ப தெரியுது, பட் ஆனா இப்போ ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாடி இப்ப சூப்பரா இருக்கும் அப்படின்றத நினைக்கிறது. இந்த டேவை இன்னைக்கே வந்து இதை திருப்பூர் பண்ணுவோம், இன்னைக்கே இதை படிச்சிடணும், இன்னைக்கே இதை புடிச்சிடணும், இந்த ஒர்க் வந்து இன்னைக்கே திருப்பூர் பண்ணிட்டாலும் அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் நல்லா இருக்கும். நீங்க ஒரு ஜாப் ஒரு பிசினஸ் எடுத்தாலும் சரி, ஒரு பிசினஸ் நீங்க பண்ண முடியல அப்படின்னா ஒரு ஒரு டேவோ அந்த ப்ராக்ரஸ் இருக்கணும், இந்த ப்ராக்ரஸ் பண்ணாதான் வந்து நல்லா இருக்கும். அதுதான் இப்ப நியூ எக்ஸசைஸ். உங்களுக்கு இதை தெரிஞ்சதான் இது பண்ணணும் அவசியமே கிடையாது, தெரியாமலும் பண்ணலாம், அது ஆனா அது ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும், எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த எம்பிள் ஆஃப் எக்ஸசைஸ், இது வந்து ஒரு முக்கியமான எக்ஸசைஸ். இது வந்து இந்த எம்பிள் ஆஃப் எக்ஸசைஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இன்க்ரீஸ் பண்ணும், உங்களோட மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இன்க்ரீஸ் பண்ணும். எந்த மாதிரின்னா ஃபர்ஸ்ட் உங்க அம்மா கிட்ட ஒரு 5 ரூபா வாங்குங்க, உங்க மம்மியில ஒரு 5 ரூபா வாங்குங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் வந்து இப்போ உங்க பிரதர் 5 ரூபா, அந்த 5 ரூபா 15 ரூபா வாங்கி ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு அந்த பொருளை யாருக்கையும் 20 ரூபாய்க்கு எடுத்து பாருங்க. இதுக்கு அப்பா 20 ரூபா வச்சு நாங்கள் ஒரு பொருளை வாங்கி அதை வந்து 20 ரூபாய்க்கு எடுத்து பாருங்க. ஒரு ஒரு டைம் அது நீங்க பண்ண இன்க்ரீஸ் ஆகிடாது. அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுற உங்க இன்வெஸ்ட் பண்ண யாரையும் உங்க வந்து இந்த டேடி அப்புறம் வந்து சிஸ்டம் இவங்களுக்கு நீங்க வந்து உங்களுக்கு வாங்க 15 ரூபாய் நான் 100 ரூபாய் மாத்திட்டு இருக்கேன்,
அதனால நீங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நீங்க 5 ரூபாய் கொடுங்க அவங்களுக்கு 10 ரூபாய் தரணும்னு சொல்லிட்டு 30 ரூபாய் கொடுத்து 70 ரூபாய் நீங்க வச்சுக்கலாம். இதுக்கு வந்து எவ்வளவு எக்ஸசைஸ் ஒருத்தவங்கிட்ட உங்க மேல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த இன்வெஸ்ட் பண்ண மணியை வந்து நீங்க வந்து ஒரு பொருளை வாங்கிக்கிறோம் இல்லைன்னா ஏதாவது ஒரு இது வாங்கிக்கிறோம் அதை வந்து டபுள் மடங்கு ரேட்ல எப்படியும் ஆனா அந்த ஒரு ஃப்ரெஷ் ரேட்ல கொடுத்தீங்கன்னா இருக்கும் அது எவ்வளவு எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் கெட் அவுட் ஆஃப் பில்டிங் எக்ஸசைஸ். கெட் அவுட் ஆஃப் பில்டிங்னா இப்போ வந்து எல்லாருக்கும் கம்ஃபர்ட் சோன்லேயே இருந்துருவாங்க பாத்துக்கீங்களா. இந்த இடத்த விட்டு வராங்க இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் இந்த செகண்ட் பெஞ்ச் தேர்ட் பெஞ்ச் அப்படின்னு கெட் அவுட் ஆஃப் பில்டிங் எக்ஸசைஸ். அப்படின்னா நம்ம பிஹெச்டி டெவலப்பராக இருக்கோம் இப்போ ஆண்ட்ராய்ட் நம்ம கற்றுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறது நம்ம அவர் என்னதான் இருக்கு நம்ம பாக்கணும். அந்த புரியல புரிஞ்சாலும் சரி புரியலாம் சரி ஒரு ஒன் வீக் சமயம் எஃபோர்ட் போட்டு புரியலாம் இருக்கு வந்துடலாம் செட் ஆகும் அப்படின்னா திருப்பி வந்து நெக்ஸ்ட் காலேஜ் எடுக்கலாம். அதுக்கு அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறது புரியலாம் கூடும் அந்த அந்த பிஹெச்டில இருந்து வெளில வந்து நம்ம ஒரு புதுசாக கற்றுக்கணும் அதுதான் வந்து கெட் அவுட் ஆஃப் எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் இந்த ஃபிலிப் கிளாஸ் ரூம் கார்மெண்ட் ஷாப் நடக்க போறோம் அப்படின்னா அந்த கார்மெண்ட் ஷாப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெப்சைட்டு அப்புறம் வந்து க்ளோத்ஸ் அப்புறம் எல்லாமே வந்து நம்ம எடுத்து வருவோம் அப்படின்னா அதுதான் வந்து பிசினஸ் பீசிஸ் இதுக்கு என்னென்ன தேவை இதுக்கு இவ்வளோ தேவை இது வந்து இவ்வளோ அமௌண்ட் ஆகும் இதுக்கு வந்து இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும் இதை பண்ணலாம் இதை வந்து இப்படி பண்ண நல்லா இருக்கும் அப்படிங்கிறதான் பிசினஸ் பீசிஸ். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு சாஃப்ட் ஸ்கில்ஸ் எக்ஸசைஸ். இப்போ சாஃப்ட் ஸ்கில் எக்ஸசைஸ் அப்படின்னா என்னன்னா இப்போ வந்து உங்களோட லாங்குவேஜ் பேரியராக இருந்தாலும் சரி உங்களோட லாங்குவேஜ் பேரியராக இருந்தாலும் சரி இதெல்லாம் வந்து உடச்சுட்டே வேற ஒரு புதுசாக ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டா இப்போ வந்து உங்கள் பிஸ்னஸ் வந்து கர்நாடகாவில் நீங்கள் எப்படி அப்படின்னா அந்த ஒரு லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கிட்டா நல்லாயிருக்கும். அவங்கள்ட்ட வந்து இதை இதை வந்து அவங்க ஈஸியாக புரிய வைக்கிறதா இருந்தாலும் சரி இதெல்லாம் கற்றுக்கிட்டு அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லி உங்களோட பொருளை விற்கணும் அவ்வளோதான் இதுதான் பிஸ்னஸ் பீசிஸ். இப்போ ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி உங்களுக்கு என்ன புரிஞ்சுது இவ்வளோ நான் இவ்வளோ சொன்னேன் ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி உங்களுக்கு என்ன புரிஞ்சுது பிஸ்னஸை நம்ம கிரியேட் பண்ணணும். நம்ம இவ்வளோ நாள் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி கம்பெனி 10 வருஷத்துல ஒர்க் பண்ணுங்க ஆனா நீங்க ஆண்டர்பிரினர்ஷிப்பா சமய ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்க எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்றதா ஒரே வருஷம் நீங்க எல்லாரையும் எடுத்துக்கலாம் முடியாது. 10 வருஷத்துக்கு அப்புறம் 1 lakh இல்லை 1.5 lakh இல்ல 10 lakh பர் மந்த் கூட வாங்குறதா இருந்தாலும் அந்த 10 lakh பர் மந்த் அந்த 1 year நீங்க சமய ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராஃபிட் ஆன பிளான் எடுத்துக்க முடியுமோ அந்த 1 year ப்ராஃபிட் எடுத்துக்கணும் பிசினஸ் என்ன பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்னு சூஸ் பண்ணி பண்ணுங்க அப்படின் பிளான். இதுதான் எங்க அக்காடமி நம்பரு எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு குரூப் ஆட் பண்றோம் ஆட் பண்ணிட்டு அடுத்தது இந்த இதுதான் வந்து நாங்கள் ஸ்மார்ட் கார்ட் வந்து இந்த மாதிரி நாங்கள் இப்போ சொன்ன கோர்ஸ்லாம் வந்து நடத்துறாங்க அதெல்லாம் நீங்கள் போயிட்டு பாருங்க அவங்க ரெஃபர் பண்ணி பாருங்க இந்த மாதிரிலாம் கிளாஸ் எடுக்கிறாங்க புதுசாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் சென்னை பெங்களூர் தான் படிச்சீங்கன்னா சென்னையில் வந்து கொண்டு வெற்றிக்கிற வந்து பெங்களூர் வந்து அவங்களோட மேக்ஸிமம் தெரிஞ்சு போட்டிருக்காங்க. இப்போ ஸ்மார்ட் கார்டில் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க நீங்க வந்து இந்த ஸ்மார்ட் கார்டு டாட்டின் அங்கே வச்சிருக்கேன் போய் பாருங்க அதுக்கப்புறம் இந்த நம்பருக்கும் கால் பண்ணி பாருங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுருங்க போனில் பார்க்கும்போது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருங்க வேறு சிஸ்டமில் பார்க்குறப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சுட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் ஒரு ஆட் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு ஒரு குரூப் ஆட் பண்ணுவாங்க ஆட் பண்ணிட்டு நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி எதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு இப்போ அதை பற்றி சொல்லுங்க நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் இதுக்கப்புறம் சொல்லுங்க கேட்குதா அதுக்கப்புறம் எதை பொறிச்சு பண்ண போறோம் அப்படின்றது தெரிய இருக்கும் பார்த்துருக்கோம் அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்னு ஐடியா இருக்கா இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு தனியாக குரூப் ஆட் பண்ணுவாங்க அதே மாதிரி கோர்சஸ் வந்து இப்போ ஆஃபர் போயிருக்கு கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நேரில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஆஃப்லைன்லையும் சொல்லி தராங்க ஆன்லைன்லையும் சொல்லி தராங்க உங்களுக்கு எந்த மோட் ஆஃப் இதுவோ ஓகேவோ அதை வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி
அப்புறம் வந்து நாளைக்கும் ஒர்க் ஷாப் வந்து 3 to 4:30 நடக்கும். அது வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஒர்க் ஷாப், பிளேஸ்மெண்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒர்க் ஷாப். நாளைக்கு மறக்காம எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே சார். Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.